பேர் என்னை பற்றி வந்து தப்பு தப்பாக மட்டுமே பேசி யூடியூப்ல வியூஸ்க்கும் காசு சம்பாதிக்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க நீங்களும் அதேதானே தானே பண்றீங்க காசு சம்பாதிக்கிறதுக்கும் புகழுக்காகவும் இந்த மீடியா வந்து என்னை பற்றி தான் பேசணும் அப்படிங்கிறதுக்காக தானே நீங்கள் வந்து இந்த மாதிரி சர்ச்சையான பேச்சுகளை அவதூறு பேச்சுக்களை வந்து பொது வெளியில் வைக்கிறீங்க காந்திஜி ஜெயிலுக்கு போலியா நேரு ஜெயிலுக்கு போலியா அவங்கெல்லாம் ஜெயிலுக்கு தான் போனாங்க ஆனால் அவர்கள் சுதந்திரத்துக்காக போராடி வள்ளக்காரனிடம் அடிபட்டு மிதிப்பட்டு ஜெயிலுக்கு போனாங்க ஆனால் நீங்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை அவதூறாக பேசி ஆபாசமாக பேசி தன்னுடைய அந்தரங்கத்தை எல்லாத்தையும் பொதுவெளியில காட்டி அதனால சர்ச்சையில் சிக்கி ஜெயிலுக்கு போக போறீங்க அவ்வளவுதான் வித்தியாசம் அஞ்சு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க இன்னமும் என்னென்ன பேசுகிறாங்க பாருங்க கம்பி கதையெல்லாம் எடுத்து வர்றாங்க என்ன இருந்தாலும் இந்த திமிர் பேச்சுக்கும் இந்த ஆணவ பேச்சுக்கு தான் போலீஸ் வந்து உள்ள தூக்கி போட போறாங்க நான் ஒரு தமிழ் ஜாதி பெண்ணுங்கிறதுனால இந்த தமிழ் மண்ணை விட்டு நான் போமாட்டேன் ஒரு தமிழ் பெண் கடைசியா இங்க வந்துட்டாங்க தப்பெல்லாம் பண்ணுவாங்கல்லாம் காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்க போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே நான் தமிழ் ஜாதி பொண்ணு தமிழ் என்னோட மண்ணு அப்படின்னு பஞ்சு டேலாக்கெல்லாம் பேசுவாங்க நீ அடிக்கிற வெயில சொற்று போடும் போதே தெரியும் நீ பலிப் உடுமை